ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ரெசிபி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு ஒரு கப் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேங்க அதை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போது காய் சேர்த்துக்கலாங்க நான் சவச்சவும் கேரட்டும் எடுத்துருக்குறேன் ஒரு அவரக்காய் எடுத்திருக்கேன் இப்போ அந்த பருப்போடு சேர்த்திக்கலாம் பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதுவும் சேர்த்திக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதுவும் சேர்த்திக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க பருப்பும் காயும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் போதும் கலந்து விட்டுரலாம் இப்போ குக்கரை மூடிட்டு அடுப்பில் வச்சிடலாங்க மூணு விசில் வந்தால் போதுங்க சாம்பார் ரெடி ஆயிரும் மூணு விசில் வந்துடுச்சு குக்கரை இறக்கிட்டு தாளிச்சிக்கலாங்க அடுப்பில் பாத்திரம் வச்சிடலாம் ஆயில் சேர்த்துவிட்டேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன் இப்போ கருவேப்பில் சேர்த்திக்கிறேன் இப்போது சீரகம் மிளகு அரை டீஸ்பூன் இடித்து வச்சுருக்குறேங்க அதை சேர்த்திக்கிறேன் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துனிங்கன்னா சீரகம் மிளகு இடித்து அரை டீஸ்பூன் இந்த சாம்பாரோட சேர்த்துனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தழை சேர்த்திருக்கேன் இப்போ கலந்து விடலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ சாம்பார் அதோட சேர்த்திடலாம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை பொங்கலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மை ரெசிபி சேனலுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்க முடியும் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி எடுத்து வச்சு சூடாக பரிமாறிடலாம் இந்த சாம்பாரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ